ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் நான் சின்ன வயசில் பண்ண ஒரு ட்ராயிங்கை தான் இங்கே நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஒரு பழைய ஸ்கெட்ச் புக்கை வந்து உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் புக் தான் அது. ஸோ இது 2007 to 2009 டைம் பீரியடில் நான் யூஸ் பண்ண ஒரு ட்ராயிங் ஸ்கெட்ச் புக் தான் இது. ஸோ இவ்வளோ போர்ட்ரேட்ஸ் வந்து இதற்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு தனி வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அஜித் குமாரோட இந்த போர்ட்ரேட்டை தான் வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். இந்த போர்ட்ரேட்டை நான் வரைஞ்சது 2008 வருஷம். ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 14 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ட்ராயிங்கை வரைஞ்சி. அதாவது இந்த போர்ட்ரேட்டை நான் மறுபடியும் பார்த்து நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே இதில் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு அசம்ஷனில் வந்து நான் இங்கே வந்து நான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ரைட், ஸோ இப்போ வரையிறதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த போர்ட்ரேட்டை நான் பேசிக்காக பார்க்குறப்பே வந்து என்னால் சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து என்னால் அதை கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்கெட்ச் பேட்டில் தான் நான் வரைய போகிறேன். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற என்னோடய அந்த பழைய போர்ட்ரேட்டோட அதே ப்ரொபோர்ஷனில் தான் வந்து இங்கே ரைட் சைடில் இருக்க பேப்பர்லேயும் வந்து நான் வரைய ட்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேசிக்கலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் நான் வந்து போட்டு காட்ட போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மினிமம் டூல்ஸ் நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லைங்களா, இந்த சார்கோல் பென்சில், ப்ரஷ், ஸ்டம்ப் அண்ட் ஒரே ஒரு எரேசர். ஸோ இதை மட்டும் வச்சு நான் வந்து இந்த போர்ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது வந்து அவுட்லைன் போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இனிஷியலாக நான் என்ன ஒரு மிஸ்டேக் வந்து இங்கே நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அஜித் குமாரோட இந்த போர்ட்ரேட் வந்து ஒரு சைட் ஆங்கிள் மாதிரி, ஸோ சைடாக நின்றுட்டு கேமரா வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட். ஸோ அப்போ இந்த போர்ட்ரேட்டில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கிற அந்த காது வந்து இதில் வந்து விசிபிளாக இல்லை அப்படின்றப்போ, ஸோ இந்த ஐஸு, நோஸ் அண்ட் வந்து லிப்ஸு இருக்கிற அந்த போர்ஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து இருக்கணும். பட் ஆனால் என்னோடய போர்ட்ரேட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே சென்ட்ராக இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருப்பேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக வந்து இதில் நான் பார்த்தேன். ஸோ அதனாலேயே இந்த போர்ட்ரேட் வந்து ரொம்பவே கொஞ்சம் வியர்டாக அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதை தான் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறமா ஓவராலாகவே இந்த போர்ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன் ட்ராயிங்க்கு வந்து ஓகே, பட் ஆனால் ஷேட் பண்ணுறப்போ வந்து இது ரொம்பவே வந்து ஆக்வர்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல வந்து அவ்வளோவா ஷேடே அவங்களால பார்க்க முடியாது. ஸோ ரைட் சைடு இப்போ நான் புதுசாக வரைஞ்சிட்ருக்க போர்ட்ரேட்டில் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அவுட்லைன்ஸ் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஹவவர் நான் ஷேட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் ஓவராலாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த போர்ட்ரேட்டில் இருக்கிற பற்கள், ஸோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க போர்ட்ரேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே முத்து முத்தாக அந்த பற்களை வந்து வரைய ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சனால் அதை ஈஸியாக வரைய முடியும். ஸோ ஆஸ் அ பிகினர் ஆர் வந்து நம்மளே லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்போ வந்து இந்த பற்களை வரைகிறதுக்கு நானாக ஒரு மெத்தட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் ஒரு தனியான வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த போர்ட்ரேட் வந்து நான் அவுட்லைன் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு போர்ட்ரேட். அண்ட் அதை இப்போ நான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அவுட்லைன் மட்டும். ஸோ ஷேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரைட், நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ட்ராயிங்கை வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன் மினிமல் டூல்ஸை வந்து பயன்படுத்தி. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்ட்ரேட்டுக்கும் ரைட் சைடில் இருக்கிற போர்ட்ரேட்டுக்கும் நான் வந்து மேஜராக பார்த்த அந்த இஷ்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஸ், நோஸ் அண்ட் லிப்ஸ் வந்து சென்டர் பார்ட்டில் இருக்கிறது லெஃப்ட் சைடில். அண்ட் தென் ரைட் சைடில் இப்போ நான் வரைஞ்ச போர்ட்ரேட்டில் வந்து அதை கொஞ்சம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஆல்சோ கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஐ திங்க் ஒரு சிங்கிள் பென்சிலில் தான் பண்ணியிருந்திருப்பேன், நட்ராஜ், ஷார்ப்சர் அந்த மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணி. பட் இங்கே ரைட் சைடில் வந்து ஒரே ஒரு சார்கோல் பென்சில் தான், பட் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இப்போ இந்த போர்ட்ரேட்டை வரைகிறப்போ சின்ன சின்ன கிளிம்ஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் இப்போ ஒன்று நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஷேடுக்காக. செகண்டாக வந்து இந்த பற்களை வரைகிறதுக்கு வந்து நான் ஒரு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த மெத்தடில் தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் லிப்ஸ் எல்லாம் வந்து உங்களால் வந்து பழைய போர்ட்ரேட்டில் பார்க்க முடியும், ஒன்லி அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும், பெரிய ஷேட் வேல்யூஸ் வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து அவுட்லைனை முழுவதுமாக பண்ணாமல்
ஷேட்ஸை உபயோகப்படுத்தியே வந்து அந்த லிப்ஸை வந்து ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்சோ எங்கிட்ட இருந்த இந்த ஒரே ஒரு டாம்போ மோனோ எரேசரை யூஸ் பண்ணி ஹைலைட்ஸும் கொடுத்துருந்தேன். ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மிட்வே. ஸோ வந்து இந்த டிராயிங்கை வந்து ஒரு பாதி அளவுக்கு வரைஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி அவுட்புட். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சின்ன இந்த சின்ன நான் முதல்லே சொன்ன மாதிரி அவுட்லைன் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியாது. ஸோ சார்கோல் அண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த ஷேடை வந்து நான் டெரிவ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அது எரேசர் வச்சு அழித்து அந்த சின்னோட ஃபிகரை வந்து நம்மளால் வந்து கொண்டுட்டு வர முடியும். ஆல்ரைட், ஃபைனலாக இந்த சின் மேலே இருக்கிற பியர்ட் தான். ஸோ இந்த போர்ட்ரேட்டில் அஜித்குமாருக்கு இருக்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டான பியர்ட் கிடையாது, ஒரு 5 o'clock பியர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து சட்டிலாக இருக்கிற ஒரு ரொம்ப லைட் ஷேடில் இருக்கிற டெஃபினிஷன். ஸோ அதுக்கு வந்து அங்கங்கே பேட்சியான முடிகளை மட்டும் வரைஞ்சாலே போதும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த போர்ட்ரேட் பற்றி நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்ட விஷயங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த போர்ட்ரேட்டோட ஃபைனல் அவுட்புட். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது 14 or 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வரைஞ்ச ஒரு ட்ராயிங். அண்ட் அதை வந்து இன்றைக்கி ஒரே ஒரு சார்கோல் அண்ட் மினிமம் டூல்ஸை வச்சு நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் அங்கங்கே இருந்த சின்ன சின்ன ஃப்ளாஸை வந்து இங்கே நான் அட்ரஸ் பண்ணி சரி பண்ணியிருக்கேன். ஐநோ இதில் இன்னும் வந்து நிறைய ஃப்ளாஸ் அண்ட் வந்து பக்காவாக இந்த போர்ட்ரேட் வந்து அஜித்குமார் மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஏன்னா வந்து நான் இங்கே ரெஃபரன்ஸ் எதுவும் எடுத்துக்கல, நான் வந்து ஜஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து இதை வந்து நான் இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி சார்கோல் ட்ராயிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம முதலே ஒரு சீரீஸாக பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்ஸ் இங்கே நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளோதாங்க. ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.